ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கறதா நான் வச்சுக்கிட்டு இருந்த கனவு உங்களுக்கும் மெய்ப்படணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கனவு இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? உங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். எத்தனை பேருக்கு கனவுகள் இருக்குங்க? சாட் பாக்ஸ்ல போடலாம். ட்ரீம், யா ட்ரீம் பிக். நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காருங்க. யா 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 மீ 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 நிறைய பேரு, எஸ் 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 நிறைய பேர் கனவுகள் போட்டிருக்காங்க. இந்த கனவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கனவுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். விஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கனவுகள் என்பது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தூக்கத்தை வருவது கனவு அல்ல. எது உன்னை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ அதான் கனவுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. தட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். எல்லா விஷயத்தையும் கனவு வரணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், அத்தனை விஷயங்களும் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் நம்ம செயல்பட ஆரம்பம். அங்க இருந்தா அங்க இன்ட்ரெஸ்ட் உனக்கு கிரியேட் ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஐடென்டி உனக்கு கிரியேட் ஆகுது. கார்த்திகோட மிகப்பெரிய அந்த ரெண்டு ஐ பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 100% அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆர் யூ ஒர்க்கிங் ஃபார் யுவர் ட்ரீம் ஆர் அதர்ஸ் ட்ரீம்? ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். என்டர்பிரனர் ஏன் ஆகணும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மிக சிறந்த பதிலா நான் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நீங்க உங்க கனவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல அடுத்தவங்க கனவுக்கு ஒர்க் பண்ண போறீங்களா? உங்களோட ஆன்சர் அதர்ஸ் ஆஃப் மீயா நீங்க போடலாம். அதர்ஸ் ஆஃப் மீயா உங்க சேட் பாக்ஸ் போடலாம். அடுத்தவங்க கனவுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல உங்க கனவு நீங்க நிறைவேற்றுக்காக நீங்க பண்ண போறீங்களா? ஃபேன்டாஸ்டிக். மீ மீ மீ. That's a beautiful answer. Thank you so much. Thank you so much. அப்போ சில விஷயங்கள் பண்ணி ஆகணுங்க. அப்போ சில காரியங்கள் நீங்க செஞ்சாகணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பார்த்துடலாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு செஷன் நமக்காக காத்திருக்கு. மதன் சார் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் சரி, இங்கே கவர்மெண்ட்ல இருந்து போர்ட்டல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பிளேஸ்மெண்ட் வாங்குறது எப்படி, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறது சொல்லி கொடுத்து காத்திருக்காங்க. ஸோ நம்ம எந்த கனவோட இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாங்க. அண்ட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்க உங்க கனவுக்காக ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அம்பானியோட திருபாய் அம்பானி. இன்னைக்கு ஜியோ உலகத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ரொம்ப அழகா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு கணக்குல 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆன ஒரு மாணவன், அவன் போய் ஏமன்ல போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ண ஒரு பையன், அவன் கண்ட கனவு பயங்கரமான கனவு. இந்தியால பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் அப்படின்னு அவன் அன்னைக்கு அவன் பெட்ரோல் போடும் போது வண்டியை துடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அம்பானி, திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பெருசா வரல. ஒரு கணக்குல ஃபெயில் ஆனதுக்காக வேலைக்கு தான் போகணுங்கிற சூழ்நிலை வரப்போது என்னன்னா, ஏமனுக்கு பிறக்க அங்க ஏமனுக்கு போறார், ஏமன் நாட்டுக்கு போறார். பெட்ரோல் பங்க்ல தான் முதல் வேலை. பெட்ரோல் பங்க்ல என்ன வேலைன்னா, பெட்ரோல் பம்ப் ஆபரேட்டரை கையில தூக்கி எல்லாம் பம்ப் கொடுக்கல, அங்க வர்ற வண்டியை காரை துடைக்கிற வேலை. அப்போ ஒரு கோட் சூட் போட்டு ஒரு மனுஷன் வர்றான். அவன் சொல்றான், ஏய் உன் வாழ்க்கையில என்னப்பா உன் கனவு, என்ன இது காரை துடைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா அவன் வந்து பேசிட்டு இருக்கான். காரை துடைக்கிறப்ப இதை துறை அதை துறைஞ்சிட்டு என் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் காலேஜ் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இருக்க மாதிரிதான் அந்த பையன், சின்ன பையனா இருக்கான். அவன் சொல்றான், இந்தியால பெட்ரோல் கனவு வைக்கணும், அதுதான் என் கனவு, கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றான். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலயம் நிறைய வச்சிருக்காங்க. ரிலையன்ஸுக்குன்னு தனியா பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. தட்ஸ் எ கிரேட்டஸ்ட் திங் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன வேணும் அப்படின்னா, அவர் கனவை பில் பண்ண ஆரம்பிச்சார். இன்னைக்கு என்னன்னா தடம் பதித்து வாழ்கிறார். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல மிகப்பெரிய அங்கமா ஆயிட்டாங்க. அதாங்க கனவு. அண்ட் மைக்ரோசாப்ட் அதிபர் பில்கேட்ஸ் அவர் சொன்னாருங்க, எல்லார் வீட்டிலையும் ஜன்னல்கள் இருக்கின்றது. எல்லார் வீட்லயும் ஜன்னல் இருக்கு. எல்லார் வீட்லயும் ஜன்னல் இருக்குல்ல, விண்டோஸ் இருக்குல்ல, எல்லார் வீட்லயும் விண்டோஸ் இருக்குல்ல, எஸ் போடலாம். நீங்க விண்டோஸ் இருந்ததுன்னா எஸ் போடலாம். எல்லார் வீட்லயும் கதவுகள் இருக்கும், எல்லார் வீட்லயும் ஜன்னல்கள் இருக்கும். வா, எஸ் 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 எல்லார் வீட்லயும் ஜன்னல்கள் இருக்குங்க. அவர் சொன்னாருங்க, அவர் கண்ட கனவு பாருங்க, ரொம்ப சிம்பிளா கனவு கண்டாருங்க. என்ன கனவு கண்டார் அப்படின்னா, எல்லார் வீட்டிலும் எப்படி ஜன்னல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுடைய டேபிள்ல என்னோட விண்டோஸ் இருக்குன்னு சொன்னாருங்க. டேபிள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மூலமா தான் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பவர் பாயிண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது விண்டோஸ். அந்த கனவுங்க, தட் பில்ட், அதுதான் பில் பண்றாருங்க. அந்த கனவு உங்களுக்குள்ள விதைக்கப்படணும் அப்படிங்கறதா இந்த எங்களுடைய நோக்கம் முழுவதுமாக. So if you don't build your dream, someone else will hire you to help them build their dreams. நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களோட ட்ரீமை நீங்க ஃபில் பண்றீங்கன்னா பி என்டர்பிரனர். நீங்க நிறைய என்டர்பிரனர் ஆகணும். நிறைய நம்மளோட பெரிய கவலை என்ன அப்படின்னா, இதே முத்தனாச்சி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சவுத் சைடுல மட்டும்தான் தொழில் அதிபர்கள் உருவாகல, நிறைய வேலை பார்க்கும் மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்கோமே தவிர, நிறைய நம்ம என்னன்னா நம்மளுடைய தொழில் அதிபர்களை உருவாக்கல அப்படின்னு சொல்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எதுக்கு நடத்தப்படுதுன்னா, நிறைய தொழிலதிபர்கள் இங்க உருவாகணும், நிறைய நீங்க தொழில் கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பழகணும். அதுக்காக சோலோப்ரனரா அழகா ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுக்கு என்ன தேவை, அந்த ட்ரீம் ஃபில் பண்ணா என்ன வேணும் அப்படின்னா, நீட் லவ் அண்ட் பேஷன். ரெண்டு வார்த்தைங்க, பேஷன்ங்கிற வார்த்தை கார்த்திகேயன் யூஸ் பண்ண. இங்க நான் அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்றேன், காதல் வேணும்னு சொல்றோம். காதலும் அதை அடையக்கூடிய வெறியும் வேணும்றான். என்ன காதல்? காதல்னா பெண்களை பார்க்கறதா ஆண்களை பார்க்கறதா? அதுவல்ல காதல். எதை கனவா வச்சிருக்கோமோ, எதை லட்சியமா வச்சிருக்கோமோ, எது ஆசையா வச்சிருக்கோமோ, அதற்கு தேவை உங்களுடைய லவ் அண்ட் பேஷன். அதற்காக தேவைப்படுறது அந்த லவ் அண்ட் பேஷன் தான் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறேன். அதை வளர்க்கறது எப்படி அப்படிங்கறது தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். வில் ஃபைண்ட் அவுட் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கல்லூரி ஆரம்பிக்கிறத பத்தி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறத பத்தி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிவெடுத்து அவங்க இன்னைக்கு சொல்ல இருக்காங்க. கல்லூரி கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஃபைனல் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், எந்த இயர்லாம் இருப்பீங்க? உங்களோட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு பெல், ஸ்கூல் பெல், காலேஜ் பெல், நமக்கு எல்லாம் தெரியும். இதுல எந்த பெல் உங்களுக்கு பிடிக்குங்க? 9 மணி பெல்லா, 4 மணி பெல்லா? எந்த பெல் உங்களுக்கு பிடிக்கும்? 9 மணி பெல்லா, 4 மணி பெல்லா? எந்த எந்த பெல்? 4, 4, 5? உங்களுக்கு 5ஆ? உங்க காலேஜ்ல ஓகே, 5. ஓகே, 5. ஓகே, நிறைய பேர் 4:30, 4:30 பெல் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ சோ மச். ஒரு சிலர் மட்டும் தான், 2 பேர் போட்டிருக்கீங்க. சுஜாதா போட்டிருக்கீங்க, அண்ட் கோகிலா பாரதி போட்டிருக்கீங்க. கோகிலா பாரத் போட்டிருக்கீங்க. ஓ, 4:50 அவங்க பெல். ஓகே, 9 மணி பெல். கொஞ்சம் பேர் போட்டிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ட்ரீம் அச்சீவ் ஆகணும்னா, அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது காலேஜ் தாங்க, கல்லூரி தானே. உங்களுக்கு 4 மணி பெல் பிடிச்சதுன்னா, எதை நோக்கி உங்களுக்கு லவ் அண்ட் பேஷன் இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா இப்ப கண்டுபிடிச்சோம் பாருங்களேன். உங்களோட தீராத வெறி, தீராத தாகம் எங்க இருக்கு? சாயங்காலம் எப்படா பெல் அடிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா, லவ் அண்ட் பேஷன் எதை நோக்கி இருக்குங்க? உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் நோக்கி இருக்குன்னு அர்த்தம். என்டர்டைன்மெண்ட் நோக்கி இருக்கு. ஏன்னா சாயங்காலம் பெல் அடிச்சா வீட்டுக்கு போயிடலாம், சந்தோஷம், 4 மணிக்கு பெல் அடிக்கட்டும் அப்படிங்கறத காத்துக்கிட்டு இருக்கோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வெல்ல ஐடென்டிட்டி, இது வெல்ல ஐடென்டிட்டி கார்த்திக் சொன்னது, இது வெல்ல இனோவேஷன் கார்த்திக் சொன்னது, இது வெல்ல ஐடியாஸ் கார்த்திக் சொன்னது, இது வெல்ல இவங்களோட யூனிக்னஸ் கார்த்திக் சொன்னது. உங்களோட தாகம் எதுல இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுது எனக்கு வேலை ஆரம்பிக்கும், எப்பொழுது என்னுடைய கல்லூரி ஆரம்பிக்கும், எப்பொழுது 9 o'clock பெல். நாங்க அத்தனை பேர் வேலை பார்க்கணும், எல்லாரும் 9 o'clockஓட பேஷன்ல காத்துக்கிட்டு இருக்கோம். எப்பொழுது நிறுவனங்கள் திறக்கும், எப்பொழுது பயிற்சி அளிக்கலாம், நிறைய காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட லவ் அண்ட் பேஷன் இப்ப என்டர்டைன்மெண்ட்ல இருந்தா, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாத்தி 9 o'clockஆ மாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க அழகா தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு வார்த்தையை, லவ் அண்ட் பேஷன். ஏன்னா லவ் அண்ட் பேஷன் இருக்கும் போதுதான் ஒரு அற்புதமான சிலை கிடைக்கும். இது அழகான ஒரு சிலையா வடிக்கப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? இந்த சிலை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்க? நீங்க இதை கடவுள் உருவமா கூட பார்க்க வேண்டாம், இது ஒரு சிலையா பாருங்க. இந்த சிலை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா எஸ் போடலாங்க, பிடிச்சிருக்குன்னா எஸ் போடலாம். யா யா, தேங்க்யூ சோ மச், ஐ வில் டு சீ லாட் ஆஃப் எஸ்எஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ சோ மச். அழகான சிலையா மாறி இருக்கு. இந்த சிலையை மாறணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சிலை ஒரு கற்சிலையா தான் இருந்தது, ஒரு சாதாரண கற்சிலையா தான் இருந்தது. அந்த கற்சிலை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, தன்னோட தேவையில்லாத பாகங்களை நீக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சிலையா, மத்தவங்க வணங்குற ஒரு சாமியா மாறிச்சுங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? தன்னோட தேவையில்லாத பாகங்களை நீக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு, அந்த சிற்பிக்கு உதவி பண்ணிச்சு. அந்த சிற்பிக்கு லவ் அண்ட் பேஷன் இருந்ததுங்க. இதை அடைய போறோம், இதை நோக்கி பயணம் பண்ண போறோம் அப்படிங்கிற லவ் அண்ட் பேஷன் இருந்ததுனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சிலை தன்னை அலோ பண்ணுச்சு. அந்த கரல் என்ன பண்ணுச்சுன்னா, அலோ பண்ணுச்சு. இன்னைக்கு பிரம்மாண்டமான சிலையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் சாமிக்கும் போற மனிதர்லாம் மாறிடும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, லவ் அண்ட் பேஷன் ஏன் வேணும்? சின்ன வயசுல கஷ்டப்படணும், படிக்கிறது கஷ்டப்படுங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க. ஏன்னா அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவங்களால புகழப்படும் மனிதனா மாறிடுவீங்க. அவ்வளவுதான். பிசினஸ் மேன்ஸ் இன்னைக்கு என்னாலும் வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணும் போதோ, இல்ல கை கொடுத்து பார்க்கும் போதோ, அவர்கள் காரில் பார்க்கும் போதோ, அப்ப எல்லாரும் கை கொடுத்து வணங்குறாங்க இல்லையா? தட்ஸ் ஆல் அபௌட் த லவ் அண்ட் பேஷன். அவங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயம், சின்ன வயசுல செஞ்ச விஷயம், தட்ஸ் ஆல் அபௌட் த லவ் அண்ட் பேஷன். சோ உங்களுக்கும் இந்த சிலை மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் வரவேற்பு இருக்கட்டும். அந்த வரவேற்பு வேணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிளான டெக்னிக். விப்ரோட அதிபர் அசீம் பிரேம்ஜி சொல்றாரு, நிறைய பேர் கனவுகள் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இந்த கனவுகளுக்கு அவர் சொல்ற ஒரு வாசகம் இருக்குங்க. கனவுனா ஆல்மோஸ்ட் லட்சியம் தானே, இந்த ஆசை, இதை அடையணும், இதை போகணும், இது செய்யணும் அப்படின்னு.
அப்புறம் விப்ரோட அதிபர் அசீம் பிரேம்ஜி சொல்றாரு, If people are not laughing at your goals are too small. நீங்க எத்தனை பேர் கோல்ஸ் நீங்க ஷேர் பண்ணுவீங்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் எனக்கு தெரியல. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எங்களோட சாட் பாக்ஸ்ல எங்களோட நம்பருக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணலாம். So that we can able to identify your dream, உங்களுடைய ட்ரீம்க்கு நோக்கி நாங்க பயணப்படுறதுக்கு நாங்க காத்திருக்கோம். உங்கள் இலக்குகளை பார்த்து மத்தவங்க சிரிக்கணுமாங்க. நீங்க போய் உங்க இலக்கை சொல்லணும், இன்னைக்கு போய் சொல்லணும், நான் வந்து இந்த ராஜபாளையத்துல இந்த சிவகாசியில இந்த விருதுநகர்ல இந்த பிசினஸ் ஊனி இந்த மாதிரி நான் ஜெயிப்பேன், இல்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலைக்கு செய்வேன், இந்த மாதிரி ஒரு சம்பளம் சம்பாதிப்பேன், இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருப்பேன் அப்படிங்கறத நீங்க சொல்லும் போது உலகம் சிரிக்கணுமா? அசீம் பிரேம்ஜி சொல்லுவாரா? சொல்றாரு ரொம்ப சிம்பிளா. அசீம் பிரேம்ஜி, அந்த அசீம் பிரேம்ஜி அழகான வார்த்தை கொண்டுக்கிறாரு, எஸ் உலகம் சிரிக்கணும், உலகம் கேலி பண்ணும், உலகம் உன்னை வந்து அவமானப்படுத்தணும், எஸ் அப்கோர்ஸ். இப்ப போய் நீங்க நாலு பேர்கிட்ட சொல்லும் போது என்னன்னா, நாலு பேர் சிரிக்கணும், நான் என்டர்பிரனர் ஆக போறேன், சோலோ பிரனர் ஆயிட்டேன், உத்தியோகாதாரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க உங்க கார்டு போட்டு என்னன்னா உங்க பேரை போட்டு ப்ரொப்ரைட்டர் ஆஃப் சோலோ பிரனர் ஆஃப் அப்படின்னு நீங்க போடும் போது, இல்ல எங்க விடிஷால நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது உலகம் உங்களை எள்ளி நகையாடுமா, நீயா நீ பிசினஸ் மேனா அப்படின்னு சொல்லி நகையாடுமா? எஸ் அப்கோர்ஸ். அப்படி சிரிக்கணுங்க, சிரிச்சா தான் நமக்கு என்ன வருங்க, அப்ப பேஷன் வரும், வெறி வரும், அப்போ ஒரு உற்சாகம் வரும், ஏன் நான் என்னால செய்ய முடியாது, ஏன் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஆர்வம் அப்ப உருவாகுது, அது வரைக்கும் உருவாகாது. இல்லைன்னா என்னன்னா, எல்லாம் சொல்றது மோட்டிவேஷன் டாக்ஸ் எல்லாம் கேட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க, என்ன சார் பிரமாதமா கொடுத்தீங்க, இதெல்லாம் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்குக்காக நாங்க பயங்கர ஆட்கள் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த விஷயம் எப்படி கார்த்திக் சொன்னாரோ, உத்யாக் கோதாரில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க எத்தனை பேருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட போறீங்க, என்னை விடிஷா மெம்பர் ஆக்குங்கன்னு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ அங்க ஆரம்பிக்குது உங்களோட பேஷன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? அவமானப்பட ரெடியா? மத்தவங்க சிரிக்கிறத கேட்டு ஓகே சிரிச்சியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ரெடியா? சிரிச்சா சொல்லுங்க தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுங்க, எஸ் எஸ் தேங்க்யூ சோ மச், ரெடி ரெடி நிறைய பேர் போடுறீங்க. ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ராஜேஸ்வரி, குரு பாலசுப்ரமணியம், யா தீபிகா, தங்கேஸ்வரன், ஜீவிதா, மகேஷ்குமாரன், கோசிகிராம், யா தேங்க்யூ சோ மச், இத்தனை பேர் போட்டிருக்கீங்க. ஹரிகரன், டூ இட், டூ இட், இப்பயே நீங்க செஞ்சிருங்க, உடனே செஞ்சிருங்க, செஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருங்க. உங்க காலேஜ் உங்க பிரின்சிபல் உங்க ஹெச்ஓடி யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் முதல் சொல்லுங்க, தே வில் ஒன்லி அவங்க ப்ரே பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா உங்களை கேள்வி பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும், நடக்கட்டும். அவமானங்கள் தான் படிக்கட்டுகளாக மாறுங்க, எல்லா வியாபாரமும் அவமானத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், தட்ஸ் கிரேட் திங். அனில் அம்பானி வந்தவுடனே நம்மளோட திருபாய் அம்பானி வந்தவுடனே வரவேற்பு சிவப்பு கம்பள விரிச்சு யாரும் பிசினஸ் ஆரம்பிக்கல, குரு அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா அம்பானியோட கதை உங்களுக்கு தெரியும், எத்தனை அவமானங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கஷ்டங்கள், அதெல்லாத்தையும் தாண்டிதான் ஜெயிச்சாங்க. எல்லா பிசினஸ்மேன் எடுத்துக்கோங்க, இங்க வாங்க நிறைய கதைகள் சொல்ற, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் நிறைய ப்ரோக்ராம் நடத்துது, அப்ப நிறைய தொழிலதிபர்களை சந்திக்கிறதுக்கான விஷயங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு பேரும் நாங்க என்ன கொடுக்கறோம் அப்படின்னா, தொழிலதிபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அவங்களோட தோல்வி கதைகள் நீங்க கேளுங்க, எங்கெல்லாம் தோத்தாங்க, அது மூலமா எப்படி ஜெயிச்சாங்க, தோத்ததுனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு அங்க ஆரம்பிக்கிறது. மக்கள் இலக்குகள் நோக்கி சிரிக்கணுங்க, அதாங்க ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வேணும் அப்படின்னா ஒரு கழுகா இருக்கணுங்க, ஒரு கழுகா இருக்கணும். ஏன் கழுகா இருக்கணும் அப்படின்னா, கழுகுக்கான சில பாடங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர காத்திருக்கேன். கழுகு போல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஈகல், ராஜாலி பறவை, பறவையில ஒரு ராஜா, அது மாதிரி நீங்க சில ஈகளை ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா இருக்கும் பாக்குறேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஈகல் ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச், ஈகல் என்ன பண்ணுவோம்னா தன்னை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுமா, அது எங்க கூடு கட்டும் பாருங்களேன், இது எங்க முட்டை போட்டு என்னன்னா, நீங்க வந்து சாதாரண பறவை எல்லாம் அது கூடு கட்டி குஞ்சு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரத்துல இருக்கும், ஆனா ஈகல் இருக்கிறதே உயரமான இடத்துக்கு போமா, தி டாப்பஸ்ட் ஆஃப் பிளேஸ் எங்க இருக்கோ அதுக்கு போகுமா, இந்த உச்சி எந்த மரம் இருக்கிறோ அந்த மரத்துல போய் கூடு கட்டி முள்கள் எடுத்து போய் அங்க சேர்த்து வச்சு அங்க முட்டையிட்டு குஞ்சு பறிக்க ஆரம்பிக்குமா, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் வந்துதான் அந்த குஞ்சை பாத்துக்குமா, அடுத்து என்ன பண்ணா எத்தி விடுமா, முள்ளெல்லாம் மேல உள்ள அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் எடுத்து விடுமா, கொஞ்சமா அந்த ஈகல் வந்து அப்படியே 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 எங்குமா, அப்படியே கொஞ்சமா அடுத்து எடுத்து விடுமா, அடுத்து வந்து முள்கள் குத்த ஆரம்பிக்குமா, இப்ப அந்த ஈகல் பறக்க ஆரம்பிக்குமா. அப்ப ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் அ சேஞ்ச், மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்தை பார்த்து அது காத்திருக்கிறதுங்க. பி அன் ஈகிள், நான் உங்களுக்கு சொல்றதுல ரொம்ப சிம்பிளான விஷயம்,
தயவு செஞ்சு என்னன்னா முள்ளா இருக்கு வலியா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்ல தயவு செஞ்சுறாங்க. கஷ்டம்தான் வலிதான் உளிதாங்கும் கல்தானே மல்மீது சிலையா. அப்ப அந்த வலிகளை காத்துருங்க. ஈகிள் மாதிரி என்னன்னா சேஞ்சு காத்துருங்க. பறக்குவதற்கு தயாராயிருங்க. மற்றவங்களோட உயரமா பறக்கணும் பாருங்க. இதே மாதிரி காலேஜ்ல எத்தனை பேர் நீங்க இருக்கீங்களோ 115 பேர் இருந்தீங்க அல்மோஸ்ட். இதே மாதிரி 115 பேர் மாதிரி இன்னும் நிறைய நிறைய கல்லூரி மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள விட நான் எந்த அளவுக்கு மாற்றம் இல்ல உசத்தி அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் தி சேஞ்ச். அண்ட் ஈகிளோட அடுத்த கதை, ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட். ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ங்க. எனக்கு ஈகிளோட கதைகள் கேட்க கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஈகிள் என்ன பண்ணுன்னா அதோட இறையை 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே என்ன பண்ணுனா அது பாக்குங்க. கோழிக்குன்ற மாதிரி குப்பையில கிளறாது. 5 கிலோமீட்டர் உயரத்துல என்ன வேணும் அப்படிங்கிற இறையை அங்க முடிவு பண்ணுங்க. அங்கிருந்து தூக்கி பாக்குங்க இல்லையா. குப்பையில கிளறி கிளறி பாக்குறது இல்ல. ஈகிள் என்ன பண்ண 5 கிலோமீட்டர் தூரத்துல அதோட விஷன் பவர் இருக்குமா. இங்க உங்களோட விஷன் பவர் என்ன வேணும் அப்படின்னா அப்சகல்ஸ தாண்டி நிறைய தடைகள் இருக்கும். போற பாதைகள்ல நிறைய பள்ளங்கள் இருக்கும் மேடுகள் இருக்கும் எல்லாம் இருக்கும். அந்த தடைகளை தாண்டி தொலைதூர பார்வையில இன்னும் 2025 என்னோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு தாங்க ஈகிளோட விஷன். அந்த ஈகிளோட விஷன் உங்களுக்கு இருக்கட்டும். அண்ட் மூணாவது பாயிண்ட், ஈகிள் 2 கதை சொல்லியிருக்கோங்க. முதல் விஷயம் வந்து ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச் அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட். மூணாவது விஷயங்க, ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ். செத்து போன எதையும் சாப்பிடுறது இல்லைங்க ஈகிள். வேட்டையாடி சாப்பிடுமா? டு நாட் ஈட் டெட் திங்ஸ். சாகடிச்சு சாகடிமா? உயிரோடு வச்சு கொத்தி சாப்பிடுமா? அதுதாங்க வெற்றி. செத்து போனதை போய் அடிச்சுக்கு போறதுக்குள்ள வெற்றி. Do not eat, eagles do not eat dead things. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன வேணா எப்பயுமே புதுசா திங்க் பண்ணுங்க. பழைய கதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. யாரோட ஐடியா ஸ்விக்கி, யாரையோட ஐடியா சொமேட்டோ, யாரோட ஐடியா ஓயோ, யாரோட ஐடியா ஓலோ, யாரோட ஐடியா இந்த ஜூம். நீங்க புதுசா ஐடியா திங்க் பண்ணுங்க. அந்த ஐடியா செத்து போச்சு, ஐடியா முடிஞ்சு. உங்களுக்கான ஐடியா எந்த பிசினஸ்ல எப்படி பிரச்சனைகளை தீர்த்து நீங்க ஜெயிக்க போறீங்களோ அதுதான் முக்கியம். ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ். அப்போ புது ஐடியாக்கள் உருவாக்குங்க. புது ஐடியாக்கள் நிறைய நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. அது மூலமா ஜெயிக்கிறதுக்கான உயர உயர பறக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தை கொண்டு வாங்க. ஸோ மூன்று விஷயம் பார்த்துருக்கோம். உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். மூன்று விஷயம் பார்த்துருக்கோங்க. மூன்றாவது விஷயம் உங்க ஸ்கிரீன்லயே வச்சிருக்கேன், பரவாயில்ல. உங்க மூன்று விஷயத்த இப்போ உங்களோட சேட் பாக்ஸ்ல போடலாங்க. மூன்று விஷயம் ஈகிளோட முதல் விஷயம், ரெண்டாவது, மூணாவது. உங்களோட சேட் பாக்ஸ் போடலாம். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பரவாயில்ல. நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் எ சேஞ்ச். வா சுமதி, தேங்க்யூ சோ மச். ஈமெயில் ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட். வா ப்ரிப்பேர் ஃபார் எ சேஞ்ச். வா சூப்பர் சூப்பர். ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் எ சேஞ்ச், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ். தட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட். ஜாதா ஜீவிதா அண்ட் குருபால சுப்ரமணியன், ஈகிள் டோன்ட் ஈட் டெட் திங்ஸ். வா ஃபண்டாஸ்டிக்ங்க. ஃபண்டாஸ்டிக் விஷயங்கள் இங்க பண்றீங்க, பழகிறீங்க. வா ஃபண்டாஸ்டிக்ங்க. சூப்பருங்க சூப்பருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்ஸ் எ கிரேட்டஸ்ட் திங். அண்ட் நான்காவது விஷயம் நான் போலாங்க, ஈகிள் லவ் தி ஸ்டார்ம். ஈகிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மழை பெஞ்சா பத்து பறவைகள்லாம் ஒரு மரத்துல போய் ஓரமா போய் ஒதுங்குமா. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா ஈகிள் மட்டும்தான் அந்த மலைக்கு தாண்டி என்ன பண்ணா மேல பறக்கணும். When the storm is coming, all other birds seek shelter. Eagle alone avoids the storm and flying above it. So in the storm of life, may your heart soar like an eagle. பிரச்சனைகள் வரும்போது என்னன்னா நீங்க என்ன பண்ணணும், எஸ் பிரச்சனைகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நிறைய தொழில் அதிபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தொழில சின்ன பிரச்சனை வந்தோடனே அந்த தொழிலை முடிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடறாங்க. But wait for the storm. ஆமா, பிரச்சனைகள் வரும், புயல் வரும், சுனாமி வரும், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதாங்க வெற்றி இல்லையா. தனித்தனியா ஓடி போற ஜெயிக்கிறது வெற்றி இல்லைங்க. லவ் தி ஸ்டார்ம். புயலை எதிர்பாருங்கள், காத்திருங்கள். அதை எதிர்நோக்கி பயணம் பண்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருங்க. போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு அப்படியே வந்துடாதீங்க. ஐயோ அங்க போனா அவ்வளவு பிரச்சனை, ஐயோ வெளியே வந்துருவோம், ஐயோ அங்க போனா திட்டாங்க, பிசினஸ் தோத்துருச்சு, அந்த எண்ணங்கள் வர வேண்டாம். லவ் தி ஸ்டார்ம். அண்ட் fifth point, eagle shut off old habits. எப்பயுமே என்ன அப்படின்னா பழைய ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட இன்னைக்கு உருவாயிருக்கலாம்.
அஸ் எ டீனேஜர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய நிறைய ஹாபிட்ஸ் உருவாக்கலாம். நீங்க சொல்லுவீங்க சார் இதெல்லாம் என்ன மாத்திக்க முடியல சார், இதெல்லாம் பழகி போச்சு சார், இது இப்படியே ஆயிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு இருந்து புதிய மனிதனா பிறங்க. ஈகிள் தன்னோட 40 வயசுல என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரெக்கை பிச்சு போட்டு என்னன்னா புது ஈகிளா மாறும்னு சொல்றாங்க. அதோட அந்த அழகு பாருங்க, முன்னாடி இருக்க அது பாருங்க என்ன ஆயிடுது அப்படின்னா அது வந்து மொட்டையா போச்சு. அது என்ன பண்ணுது, இறையை பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, என்னன்னா ஈகிள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பழைய அழக அதுவா உடைக்குதுங்க, பழைய ரெக்கைய அதுவா உடைக்குதுங்க. வீடியோ யூடியூப்ல இருக்கு பாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா பழசெல்லாம் இருந்துட்டு புதிதாக பிறக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பழைய ஹேபிட்ஸ் விட்டுட்டு புது இறக்கையோட புது ரெக்கை வரைக்கும் முளைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா காத்திருந்து புது ரெக்கையோட முளைக்குது. இங்க அஸ் எ டீனேஜர்ஸ், அஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் எ பிசினஸ் என்டர்பிரினர்ஸ் பல பேர் சொல்லுவோம் இது எனக்கு பழகி போச்சு சார், திருப்பி எப்படி நான் புதுசா என்ன பண்றது, பரவாயில்ல. ஆல் யூ கேன் டூ, ஒண்ணும் கெட்டு போயிடலங்க, யூ கேன் டூ மோர் வண்டர்ஸ். சோ ஈகிள் ஸ்டேட் ஆஃப் ஓல்ட் ஹேபிட்ஸ். இப்ப கடைசி சொன்ன ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம், நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன். வாவ், யுவர் விக்டரி வில் பி தி டெட் திங்ஸ் ஓவர் தி ஸ்வா ஃபண்டாஸ்டிக் சுஜாதா. கடைசி சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட்ங்க, ரெண்டு பாயிண்ட் லவ் தி ஸ்டார்ம் வா ஃபண்டாஸ்டிக், அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஈகிள்ஸ் லவ் தி ஸ்டார்ம் சுமதி ஃபண்டாஸ்டிக் சுமதி, வி கேன் டு ஆல் வண்டர்ஸ். ஓகே, லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் லவ் அண்ட் ஸ்டார்ம் வா ஃபண்டாஸ்டிக் ராஜேஸ்வரி. குரு பாலசுப்ரமணியம் செட் ஆஃப் ஓல்ட் ஹேபிட்ஸ் வா ஃபண்டாஸ்டிக் குரு பாலசுப்ரமணியம், தட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். வி கேன் டு ஆல் வண்டர், யா யா, கிரேட் கிரேட் கிரேட், தட்ஸ் எ திங். உங்கள் கனவுகள் நிறைவேறும் என்றால் ஈகிளை மனசுல வச்சுக்கோங்க. ஈகிளை மனசு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச், ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட், ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ், ஈகிள் லவ் தி ஸ்டார்ம், ஈகிள் ஷட் ஆஃப் அண்ட் ஓல்ட் ஹேபிட்ஸ். அவ்வளவுதாங்க, இது உங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சு இருக்கட்டும். உங்கள் கனவுகள் அத்தனையும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஆசைப்படுற அத்தனை பேருக்கு கிடைக்குது. இது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் ரெடி டு சப்போர்ட், பி அன் ஈகிள், ஈகிளா இருங்க. சோ எனக்கு கூட ட்ரீம் இருந்துங்க, ஐ ஹாவ் எ ட்ரீம். மார்ட்டின் லூதர் கிங் அழகா சொன்னார், ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு. எனக்கு கூட பல ட்ரீம் இருந்ததுங்க. அதுல ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுங்க. என்ன ட்ரீம்னா, ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். ரொம்ப சிம்பிள். எங்க அப்பா ஒரு சாதாரண கொத்தனார், ஆனா இன்னைக்கு எங்க அப்பா இன்னைக்கு பல மேடைகள்ல என்னைய மத்த சீஃப் கெஸ்டோட சேர்ந்து பார்க்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். இங்க இருந்து உங்களோட சந்தோஷம் ஒரு நாள் ஒரு கனவு இங்க இருந்து ஆரம்பிக்கிட்டுங்க. மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். யார் யாரையும் ப்ரவுட் பண்ண வேண்டாம். உங்க அப்பா அம்மா, ஊர் உலகம் உங்களை பாராட்ட வேணாம், உங்க அப்பா அம்மா உங்களை பாராட்டட்டும், உங்க அப்பா அம்மா பெருமை பேசட்டும். அப்பேற்பட்ட தொழிலதிபர், அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் மேன மாறணும். ஆர் யூ ஆல் ரெடி இன் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட்? புட் இன் சேட் பாக்ஸ் எஸ் போடலாங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். யா, ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட், தட்ஸ் ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், ஒன் டே உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஆட்டோகிராஃபா மாறணும். ஸ்டடி சோ ஹார்ட். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு படிங்க, எல்லாத்தையும் படிங்க. உங்களுக்கு கல்லூரி பாடம் மட்டும் நான் சொல்லவில்லை, இன்னைக்கு வாழ்க்கை பாடம் நிறைய படிங்க. நிறைய கோர்சஸ் வெளியில நிறைய நடக்குது. அது இன்னைக்கு டேட்ல ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. நிறைய நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணுங்க. ஸ்டடி சோ ஹார்ட், ஒன் டே யூ ஆர் யூ வில் பி இன்வைட்டட் அஸ் சீஃப் கெஸ்ட் இன் யுவர் காலேஜ். உங்கள் கல்லூரியில, உங்க கல்லூரியில உங்களை ஒரு சீஃப் கெஸ்ட் அழைக்கிற நாள் நெகுநாள் தூரத்தில் இல்லை. அப்பேற்பட்ட தொழில் முனைவோராக, ஒரு தொழில் அதிபர்களாக கூடிய சீக்கிரம் நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். அவங்க அத்தனை பேருக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ண விடிஷியா போன்ற அமைப்புகளும், நிறைய அமைப்புகள் எல்லாமே காத்து கொண்டு இருக்கின்றது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சிலையாக மற்றவர்கள் வணங்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் அத்தனை பேரும் மாற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.